ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க நம்ம இன்றைக்கி கீரை சாப்பிடலாம். ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு தான் கீரை. வந்து முளைக்கீரைங்க. முளைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஈஸியான பல ஸ்ட்ரென்த் இதில் இருக்குது, அயன் நிறையா இருக்குது. இது வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் கூட சரி பண்ணிடும். பூண்டு நிறையா போட்டு கடைய போகிறோம், அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த காலத்துலேருந்தே எங்கள் பாட்டி அம்மா எல்லாம் இப்போ எப்பயுமே சேர்த்து இந்த கீரை தான் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கெல்லாம். இதில் வந்து பூண்டு நிறைய, ஒரு 25 பல் கிட்டத்தட்ட பூண்டு உரித்து போட்டு வச்சுருக்கேன். நிறைய பூண்டு நம்ம எவ்வளோ சேர்த்துக்கலாமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நல்லா அலசி வச்சிட்டோம். அதில் பாருங்கள் எவ்வளோ மண். கீரையை நல்லா அலசிடணும், எப்பயுமே 2-3 தடவை அலசிடணும். மண் இருக்கும் நிறையா, அதனால் நம்ம அலசிடணும். இந்த கீரையை இதில் கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு ஸ்லோ ஃபயரில் வச்சு வேக வச்சுருவோம். வேக வச்சு நல்லா மசிச்சு கடுகுள் தம்பரு போட்டு தாளித்தா நம்முடைய சுவையான சூப்பரான எம்மியான கீரை மசியல் ரெடி ஆகிடும். சாப்பாட்டில் போட்டு அப்படியே சாப்பிட்லாம், நெய் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். காரம் உள்ளவா இருக்காது. செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க நம்ம இன்றைக்கி கீரை சாப்பிடலாம். ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு தான் கீரை. வந்து முளைக்கீரைங்க. முளைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஈஸியான பல ஸ்ட்ரென்த் இதில் இருக்குது, அயன் நிறையா இருக்குது. இது வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் கூட சரி பண்ணிடும். பூண்டு நிறையா போட்டு கடைய போகிறோம், அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த காலத்துலேருந்தே எங்கள் பாட்டி அம்மா எல்லாம் இப்போ எப்பயுமே சேர்த்து இந்த கீரை தான் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கெல்லாம். இதில் வந்து பூண்டு நிறைய, ஒரு 25 பல் கிட்டத்தட்ட பூண்டு உரித்து போட்டு வச்சுருக்கேன். நிறைய பூண்டு நம்ம எவ்வளோ சேர்த்துக்கலாமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நல்லா அலசி வச்சிட்டோம். அதில் பாருங்கள் எவ்வளோ மண். கீரை மண் இருக்கும் நிறையா. இந்த கீரையை இதில் கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு ஸ்லோ ஃபயரில் வச்சு வேக வச்சுருவோம். வேக வச்சு நல்லா மசிச்சு கடுகுள் தம்பரு போட்டு தாளித்தா நம்முடைய சுவையான சூப்பரான எம்மியான கீரை மசியல் ரெடி ஆகிடும். சாப்பாட்டில் போட்டு அப்படியே சாப்பிட்லாம், நெய் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். காரம் உள்ளவா இருக்காது. செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் நம்ம கல் உப்பு போட்டுட்டோம். கல் உப்பு போட்டால் சீக்கிரம் மசிஞ்சிடும். இதை நம்ம மிக்சியில் ரோட்டு ஓட்டிட்டோ இல்லை மத்தில் கடைஞ்சிட்டோ தாளிச்சிட்டு பார்க்கலாம். மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செஞ்சிச்சு பாருங்கள், சூப்பராக எம்மியாக மசிஞ்சிச்சு. தாளிச்சிடலாம், இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு பாருங்கள், நம்ம வந்து கடுகு, குளத்தம்பருப்பு போட்டு, பெருங்காயம் போட்டு, காளிமலை போட்டு தாளிச்சாச்சு. இதில் நம்ம கீரையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அந்த வேக வச்சு கீரை வேக வச்சு தண்ணி ஊற்றி பாருங்கள், அதையும் நல்லா வாஷ் பண்ணி ஊற்றிடலாம். ஒரு சும்மா ஒரு 2 கொதிக்கு வச்சா போதும், இறக்கலாம். சூப்பராக எம்மியாக டேஸ்டியாக ரெடி ஆகிடும். பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருப்பாருங்க கீரை. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு. செஞ்சு பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடக்கத்தான் ரசம், மாடியிலேயே முடக்கத்தான் நிறைய விளையுது, அதனால் முடக்கத்தான் எடுத்துகிட்டு வந்து மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒட்டி முடக்கத்தான் ரசம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு வடை தான் செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா மசால் வடை. ஒரு அழகாக நல்லா ஊற போட்டு வச்சுருக்கேன். ஒரு 10 பூண்டு பல் ஊற போட்டு வச்சுருக்கேன். ஒரு 6-7 காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஒரு 6 காஞ்ச மிளகா. நமக்கு எவ்வளோ வேணுமோ 10 கூட போட்டுக்கலாம். நல்லா காரசாரமாக இருக்கிறதுக்காக 6-7 காஞ்ச மிளகா. இதெல்லாம் ஊறிக்கிட்டு இருக்கு, ஒரு மணி நேரமாக ஊறிகிட்ருக்கு. இதை குறைன மசால் வடை கரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா புடலங்காய். புடலங்காய் வந்து இந்த மாதிரி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கணும். இன்னும் குட்டியாக அரிய முடிஞ்சால் கூட நீங்கள் அரிஞ்சிக்கலாம். இதில் நல்லா உப்பு போட்டு நல்லா பெசறி இருத்துட்டு ஒரு தர அலசி வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போயிடும். அதே மாதிரி வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. சோம்பு ஒரு ஸ்பூன், பெரிய சோம்பு ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன். கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை குருவாக அரிஞ்சு வச்சுருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு, இவ்வளோதாங்க தேவை. இந்த வடை வந்து அவ்வளோ ஹெல்த்து. காய் சாப்பிட மாட்டேன்ற பசங்கள்லாம் கண்டிப்பாக அந்த வடை சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க. டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். காரசாரமான ஒரு புடலங்காய் மசால் வடை இப்போ நம்ம செஞ்சிடலாம். இதெல்லாம் மிக்சியில் ஓட்டிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மிக்சியில் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். தேவையான அளவு இதில் கல் உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம கல் உப்பு போட்டால் தான் எப்பயுமே நல்லா மையம். அதனால் நம்ம வச்சு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் இந்த பாத்திரத்தில் கல் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நம்ம அந்த புடலங்காயெல்லாம் அதில் போட்டுப்போம். நீர் விட்றாங்கல்ல, நல்லா கசரி விட்டுப்போம். அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்துடும் பாருங்க. உப்பு போட்டு நல்லா கசரி விட்டுப்போம்.
நல்லா தசரிட்டோம் பார்த்தீங்களா, அதில் இருக்கிற ஈரப்பசை எல்லாம் வந்துடுற மாதிரி ஈரமாக இருக்கிறதெல்லாம் வந்துடும். இதை ஒரு தடவை நம்ம நல்லா அலசிப்போம். தொட்டு கூட தண்ணி இல்லாமல் நம்ம எல்லாம் புழிஞ்சு வச்சிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் எடுத்து வச்சுருக்கோம். எல்லாம் ஒன்றும் பாதிமாக குறக்குறோன்னு மசாலாடைக்கு அரைச்சிட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா அரைச்சிட்டேன், வடைக்கு அரைச்சாச்சு. இதில் புழிஞ்சு வச்ச அந்த புடலங்காயை நம்ம அதில் போட்டுக்கலாம். ஒரு புடலங்காய் தான் போட்டேன் நான். குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு அழகுக்கு ஒரு புடலங்காய் போதும். இதில் வந்து வெங்காயமும் நல்ல பெரிய வெங்காயம் ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கருவேப்பிலையும் போட்டு வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சோம்புத்தூள். சோம்புத்தூள் எப்பயுமே நல்ல டைஜஷன் ப்ராப்ளம் போகும். கடலைப்பருப்பு கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் தான், அதனால தான் அந்த பூண்டு சோம்பு எல்லாம் போடுறது. அந்த காலத்துலேருந்தே ஒரு காரண காரியம் இல்லாமல் எதுவுமே செய்யலை ஜனங்க, இந்த மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. வெங்காயமும் அதில் போட்டாச்சு. வெங்காயம் சோம்பு பூண்டு எல்லாம் போட்டுட்டோம். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. உடலங்காய் போட்டாச்சு, வெங்காயம் போட்டாச்சு, சோம்பு போட்டாச்சு, எல்லாமே போட்டுட்டோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாங்க. சால்ட் வந்து நம்ம கல்லுப்பு போட்டு அரைச்சோம், இதில் இருந்தாலும் கொஞ்சம் பத்தாம இருக்குது, லைட்டாக போட்டுக்கிறேன் நான். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டோம். எல்லாம் நல்லா மேஷ் ஆகி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்சுக்கலாம். உருட்டி உருட்டி வச்சிட்டோம்னா தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மசாலோட குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நமக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்கள், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்கு, ஹெல்த்து உடம்புக்கும் ஹெல்த்து. இதெல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி உருட்டி வச்சிட்டோம்னா நமக்கு செய்யும் போது ஈஸியாக இருக்கும் தட்டி தட்டி போடுற. அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வடை சுட ஆரம்பிச்சிடலாம். ஒத்த கையால் கூட நீங்கள் தட்டி போட்டுடலாம், ரெண்டு கையால் ப்ரெஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஒத்த கையால் மசால் வடை தானே, ஈஸியாக தட்டி போட்டுடலாம். அப்படி ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம இப்போ மசால் வடை ஒன்று ஒன்றா தட்டி போட்டுடலாங்க. இதே மாதிரி நம்ம எல்லா வடையும் தட்டி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். புடலங்காய் வேகணும், அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்து எடுத்துடலாம் நம்ம. இது மாதிரி எல்லா வடையும் தட்டி போட்டுட்டு பார்க்கலாமா, நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா. அப்போ திருப்பி போட்டுடலாம். கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, ப்ரௌன் கலராக நம்ம திருப்பி திருப்பி போட்டுடலாம். ஒன்று ஒன்றா இப்படி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கலாம். புடலங்காய் கொஞ்சம் வேக லேட்டாகும் இல்லையெல்லாம், அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்து பொறுமையாக எடுக்கலாம், அவசரமே இல்லை. நல்லா வேகட்டும், வெந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு வடை எடுத்துகிட்டு தான். எம்மியான புடலங்காய் வடை, மசால் வடை சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது வெயில் காலம் இல்லைங்களா, வெயில் காலத்தில் நம்ம தயிர் போட்டுக்கிறத விட மோராக போட்டுக்கிறது தான், மோர் சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. தயிரில் தண்ணி ஊற்றி நல்லா மோராக கரைச்சி வச்சுருக்கோம். இல்லை தாளிக்கத்துக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் துருவி வச்சுருக்கோம். கருவேப்பிலை எல்லாம் துருவி வச்சுருக்கு. கடுகு போட்டு தாளித்து, கடுகு போட்டு தாளித்து அதில் பெருங்காயமும் ஆட் பண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா சும்மா ஜம்முன்னு இருக்கும். இந்த வெயிலுக்கு மோர் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். வெயில் ஃபுல்லாகவே சம்மரில் நம்ம மோர் சாதம் சாப்பிட ரொம்ப நல்லது. இப்போ எல்லாம் வந்து போச்சு, எல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள் அடுத்த செட்டு வடை சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. இது நல்லா அந்த சைடு வந்தவொடனே அடுத்த சைடு திருப்பி போட்டு நல்லா முற முறன்னு கோல்டன் கலரில் எடுத்துட வேண்டியது தான். இந்த வடை சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். புடலங்காய் மசால் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அதே மாதிரி முளைக்கிற பூண்டு போட்டு கடைஞ்சிருக்கோம், பார்க்கவே கலர் எம்மியாக இருக்குது பாருங்கள், க்ரீனிஷாக. அதே மாதிரி புடலங்காய் வடை மசால் வடையும் ரெடி ஆகிடுச்சு. தயிர் வந்து மோர் நிறைய தண்ணியை ஊற்றி தாளித்து வச்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்